நடிகை த்ரிஷா பற்றி மன்சூர் அலிகான் பேசிய விவகாரத்தில் குஷ்பு கூறிய கருத்து தனி பிரச்சனையாக உருவெடுத்தது. மன்சூர் அலிகான் பேசியதை சேரி பிஹேவியர் என குஷ்பு குறிப்பிட்டதை கையிலெடுத்த காங்கிரஸ் கட்சி பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருப்பதாக குற்றம் சாட்டியது. சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் விளக்கம் கொடுத்த நடிகை குஷ்பு மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். இந்த நிலையில் நடிகை குஷ்பு வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. இதனையடுத்து பெரிய அளவில் கூட்டம் வரும் என நினைத்து சுமார் 50-க்கும் மேற்பட்ட போலீசார் பட்டினம்பாக்கத்தில் உள்ள குஷ்புவின் வீட்டு முன்பு பேரிகார்ட் போட்டு தயார் நிலையில் காத்திருந்தனர். ஆனால் வந்திருந்ததில் பாதி பேர் மூதாட்டிகள்தான். சிலர் எதற்காக வந்திருக்கிறோம் என்றே தெரியாமல் சாலையிலேயே காத்திருந்தனர். இன்னும் சிலர் வந்த கையோடு டீ கடையை நாடி சுட சுட டீ வடையை ருசித்துக் கொண்டிருந்தனர். காங்கிரஸ் SC ST பிரிவு மாநில தலைவர் ரஞ்சன்குமார் தலைமையில்தான் போராட்டம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் வரும் வரை பெண்கள் காத்திருந்தனர். அந்த பெண்களிடம் விசாரித்த போது பட்டினம்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாசபுரம் பகுதியில் இருந்து வந்ததாக கூறினர். இப்படி போராட்டத்திற்கு அழைத்து வரவே ஏரியாவில் ஏஜென்ட் இருப்பதாக பெண் ஒருவரை கை காட்டிய அந்த மூதாட்டி வீட்டில் சும்மா இருந்தால் பொழுதுபோக்கு போல வந்து செல்வோம் என கூறினார். ஒரு வழியாக ரஞ்சன்குமார் வந்து சேர்ந்ததும் அங்கு கூடியிருந்த பெண்கள் கையில் பேனர்களை எடுத்து கொண்டு கோஷம் போட ஆரம்பித்தனர். நடிகை குஷ்புவின் உருவப்படத்தை துடைப்பத்தால் அடித்து எதிர்ப்பு தெரிவித்ததோடு சாணியை கரைத்து ஊற்றினர். அத்தோடு ஆக்ரோஷமாக துடைப்பத்தை வைத்து குஷ்புவின் உருவப்படத்தை தாக்கியதோடு செருப்பாலும் உருவப்படம் சிதையும் அளவுக்கு புரட்டி எடுத்தனர். இதனையடுத்து குஷ்பு வீட்டை நோக்கி நகர்ந்த காங்கிரஸ் கட்சியினரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றி கைது செய்ய அழைத்து சென்றனர். கைது செய்யும் போது பொழுதுபோக்கு போராட்டத்திற்கு வந்த மூதாட்டிகள் பெண்கள் அனைவரும் ஆளாளுக்கு ஓட்டம் பிடித்து கண்ணுக்கு தெரியாமல் மாயமாகினர். கட்சியினர் மட்டும் எதுவும் சொல்லாமல் பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டனர். பேருந்தில் ஏற்றிய பின்பும் கூட காங்கிரசின் தலைவர் ரஞ்சன்குமார் குஷ்பு வீட்டு முன்பு இறங்க முயற்சித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவே கடைசியில் ஆட்டோவில் ஏற்றி அழைத்து சென்றனர். தனக்கு எதிரான போராட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை குஷ்பு தன் பெயரை வைத்து பப்ளிசிட்டிக்காக போராட்டம் நடத்துவதாக குறிப்பிட்டதோடு இத்தனை நாட்களாக பட்டியலின மக்களுக்கு இன்னல்கள் நடக்கும் போது காங்கிரசார் எங்கே சென்றார்கள் என கேள்வி எழுப்பினார். நான் கேக்குறேன், தமிழகத்துல மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நம்ம தலித் பெருமக்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் நம்ம பாத்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் காரங்களுக்கு இவங்க இங்க போராட்டம் நடத்தினாங்களா? குஷ்பு பேர் வச்சாக்க உங்களுக்கு 2 நாளுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன மாதிரி பண்ணீங்கன்னா இந்த 2 நாள் உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு என் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். போராட்டம் முடிந்தும் குஷ்பு வீட்டுக்கு முன்பு போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.